ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். இன்னைக்கு ரெண்டு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போறோம். கிறிஸ்பி ரவா தோசை வித் கேப்சிகம் சட்னி, அப்புறம் அனுஷ்ரீஸ் ஹெல்தி கிச்சன்ல இருந்து ரவா இட்லி வித் டிஃபரண்ட் ஸ்டைல் கோகனட் சட்னி செஞ்சு காட்ட போறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. ரவா தோசை செய்யறதுக்கு ஒரு போல்ல கால் கப் ரோஸ்ட் பண்ண ரவா, கால் கப் அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான சால்ட் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். மொத்தமா நான் ஒரு கப் தண்ணி, அதாவது 250 ml தண்ணி சேர்த்திருக்கேன். இத கவர் பண்ணி 15 to 20 minutes வெச்சிரலாம். சட்னி செய்யறதுக்கு ஒரு பான்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் சின்ன பீசஸா வெட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா புளி, தேவையான சால்ட் சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. நல்ல ஸ்மூத்தா இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிடலாம். அதே பான்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்சு வச்ச சட்னி, கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சி ஜார அலசி சேர்த்துக்கலாம். இத கலந்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரவா நல்லா ஊறி கொஞ்சம் திக்கா இருக்கு. இந்த அளவு தண்ணியா இருந்தால்தான் ரவா தோசை நல்ல கிறிஸ்பியா வரும். இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமா இஞ்சி பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ரவா தோசை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தோசை தவாவை சூடு பண்ணிரலாம். தோசைக்கல் நல்லா சூடா இருக்கணும், தண்ணி தெளிச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. தோசை மாவை இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லனா கப்ல எடுத்து ஓரங்கள்ல ஊத்திருங்க. கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. தவா சூடா இருந்தால்தான் இந்த மாதிரி ஒட்டை ஒட்டையா வரும். இப்போ ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லனா தோசை சீக்கிரமா கருகிரும், கிறிஸ்பியா வராது. தோசை ஊத்தும் போது தவா ஹை ஃபிளேம்ல இருக்கணும், தோசை வேகும் போது சிம்ல இருக்கணும். இதுதான் கிறிஸ்பி தோசை செய்யறதுக்கான டெக்னிக். எப்ப அதிகாரத்தோட பேசணும், எப்ப ஆறுதலா பேசணும்னு தெரிஞ்சு நடந்துக்கிறது ஒரு லீடர்ஷிப் டெக்னிக். சிந்திப்போம். ஓரங்கள்ல நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. இப்போ பட்டர் இல்லனா கீ சேர்த்துக்கோங்க. நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரவா தோசை திருப்பி போட தேவையில்ல, வேணும்னா நீங்க திருப்பி வேக விடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இன்னொரு தோசை ஊத்தி காட்டுறேன். மாவு நல்லா கலந்து ஊத்துங்க. பிளாட்டா இருக்கிற தோசை கல்ல ஊத்துனா இன்னும் கிறிஸ்பியா ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி வரும். கிறிஸ்பி ரவா தோசை வித் கேப்சிகம் சட்னி ரெடி. இப்போ ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனுஸ்ரீஸ் ஹெல்த் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா இட்லி வித் வந்து தேங்காய் சட்னி. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். ஸோ எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 200 g தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இஞ்சியை வந்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன், இடிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த இஞ்சியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு அரைக்கிலா வந்து ரவை எடுத்துக்கிறேன். 250 கிராம் ரவை இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் எம்டியாக ஒரு வானலியில் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ரோஸ்ட் பண்ண ரவையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே தயிர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரோட இந்த ரவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம வந்து இட்லி ஊற்றுற பதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இட்லி ஊற்றுற பதம் அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. கூடவே வந்து ஒரு 50 கிராம் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் வந்து சீரகம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை வந்து ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. ரவை ரொம்ப நேரம் ஊறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து கல் மாதிரி ஆகிடும். ஸோ வந்து இந்த தாளிக்கிற டைம் கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். தாளித்து இதில் கொட்டிட்டு உடனே வந்து நம்ம இட்லி பேனில் ஊற்றி வச்சிடணும் இட்லியை. இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி எல்லா சைடும் நல்லா இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நார்மலாக நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அந்த மாதிரி இட்லி ஸ்டாண்டில் வச்சு இதை வந்து ஒரு 7 to 8 minutes வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 1/4 முடி வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 3 வெங்காயம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வந்து 4-5, சின்னதாக 1 பீஸ் வந்து புளி. இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்து பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புளி, தேவைக்கேற்ப வந்து சால்ட்டு, எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நைஸாக சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து இதை நைஸாக சுற்றி எடுத்துட்டேன். நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1/5 வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் செவக்கட்டும். செவந்தோடனே வந்து நம்ம சட்னியில் இதை வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட சுவையான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இட்லி பார்க்கலாம். இட்லியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும் போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.